இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட அப்டேட் தான். ஏன்னா பாருங்க, 24,000 தாண்டி கிட்டத்தட்ட 24,500 அப்படின்னு போச்சு, மறுபடியும் 23,000 வந்துருச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 360 பாயிண்ட்க்கு மேல நிப்டி வந்து டவுன் ஆயிருக்கு. நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் போடும்பொழுதே வெனஸ்டே சொன்னோம், இது அப்படியே தக்க வைக்குமா அப்படின்றதே பேசியிருந்தோம். பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே இப்படி இறங்கிருச்சு. இன்னைக்கு இறங்கினதுக்கான இந்த காரணம் என்ன, என்னதான் நடந்துட்டுருக்கு, இப்படியே 23லேயே போயிட்டுருக்கு, இந்த டிசம்பர் எண்டே வந்துருச்சு, இப்படி தான் போக போகுதான்றத கேட்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க, வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் இந்த இயர் எண்டு வரையும் இப்படி தான் மார்க்கெட்டு 23, 22 இப்படி கீழே போகுமா சார்? ஒன்றும் பெருசாக ஏற்றமே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆமாம், ஸோ இப்போதைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கெட்டு இப்போ இறங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, யூஎஸ்ல வந்து அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் பணவீக்க எண்கள் அப்படின்றது எதிர்பார்த்ததை விட அக்டோபரோட இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு அப்படின்றது முதல் விஷயம். ஸோ இன்ஃப்ளேஷன் கூடுறது அப்படின்றது ஒட்டுமொத்த மற்ற எல்லா பொருளாதார காரணியோடு நேரடியாக தொடர்புடையது. ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் கூடுதல் என்பது ஒருவேளை வரக்கூடிய காலங்கள் கூடுவதாக இருந்தால், இப்போ ஏற்கனவே வந்து ஃபெட் ரிசர்வ் அமெரிக்காவினுடைய மத்திய வங்கியானது வட்டி வீத குறைப்புக்கான ஒரு சூழ்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வர டிசம்பரில் அவங்க அடுத்த கட்டமாக குறைக்கணும். இப்போ இன்ஃப்ளேஷன் கூடினால் அந்த வட்டி வீத குறைப்பு என்பது தள்ளி போடப்படலாம் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து இனிமேல் வந்து ரேட் கட் நடக்கும், ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் குறையும், கார்பரேஷன் ப்ராஃபிட் கூட அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புன்றது தள்ளி போடப்படுவதாக எடுத்துக்கலாம். அதே நேரம் அமெரிக்க சந்தையும் வந்து கணிசமான அளவு நேற்றுக்கு கொஞ்சம் ஒரு வீழ்ச்சியை தொடர்ந்து நடந்தது பார்த்தோம். ஆசிய சந்தைகளும் பெரும்பாலும் அப்படிதான் இருந்தது. இப்போ நம் சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஏற்கனவே நம்ம புதன்கிழமை கொடுக்கும் போதே சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,500 என்ற எல்லை மிக முக்கியமான ஒரு எல்லையை பார்க்குறோம். இந்த ஏற்றம் என்பது ஒரு புல் பேக் ரேலி தான். புல் பேக் ரேலி அப்படின்னு சொல்லும்போது இறக்கத்தினுடைய ஏற்றம், மெயின் டைரக்ஷன் எது டவுன். இப்போ மெயின் டைரக்ஷன் டவுனில் இருக்கிறோம். இப்போ இந்த ஏரியா இது வந்து ஒரு தற்காலிக ஒரு ஏற்றம். ஆகவே இப்போதைக்கு அந்த 24,500 மேலே உட்காந்து நிலை பெறாத வரைக்கும் சந்தையானது ஒன்று பக்கவாட்டிலோ அல்லது கீழ்நோக்கி மீண்டும் இறங்கி நம்ம அந்த பழைய சப்போர்ட் லெவலில் இப்போ 23,500 ஒரு ஏரியாவும், அதன் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 22,900, இந்த ரெண்டு முக்கிய எல்லைகளை மைண்டில் வச்சுக்கணும். இன்னும் சந்தையானது செல்லிங் முடியவில்லை. எஃப்ஐஸ் வந்து ஒரு 2 நாள் வாங்கினாங்களே ஒழிய மீண்டும் இப்போ வந்து இந்த லார்ஜ் கேப் பங்குகள் வலிமையாக இறங்குவதை பார்க்கும்போது இன்னும் எஃப்ஐஸோட செல்லிங் வந்து நின்றபாடு இல்லை. கண்டிப்பாக அவருடைய செல்லிங் தொடர்கிறது அப்படின்றத ஒரு இண்டிகேஷனாக நம்ம எடுத்துக்கணும். அதனால் இப்போதைக்கு மார்க்கெட்டுன்றது வந்து அடுத்த காலாண்டு முடிவுகள் வந்து அது சந்தைக்கு சாதகமாக இருக்கின்ற பட்சத்தில் தான் ஒரு நல்ல வலிமையான ஒரு ஏற்றம் வரலாம். அது வரைக்கும் சந்தையானது அதிகமான வாலட்டாலிட்டி, அதிகமான வாலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுடைய நிஃப்டினுடைய வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ், இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் கணிசமான அளவு இன்னைக்கு உயர்ந்திருக்குது. முன்னாடிலாம் வந்து 11-12% இருந்தது, 15% படிப்படியாக வந்தாச்சு. ஆக இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய துறைகள் கூட, அதாவது ஐடியெல்லாம் வலிமையாக இருந்த துறைகள் கூட இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அடித்து இறக்கியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ எதுவுமே வந்து இது வந்து வலிமையாக தற்போதைக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எந்த துறையுமே இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், நீண்டகால முதலீட்டர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா இறக்கங்களையும் தாண்டி மீண்டும் பழைய உச்சத்தை தாண்டும், புதிய உச்சத்தை தோண்டும், இதெல்லாமே நடக்கும். பட் நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு 2-3 quarter மினிமம் இல்லையா. ஸோ நீண்டகால முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது சில வருடங்கள் வைத்திருக்க தயாராக இருக்கணும். குறுகால முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு ஏற்றத்தையும் பயன்படுத்தி கொஞ்சம் பங்குகளை பணமாக மாற்றிக்கொள்ள வைக்க வேண்டும். ஓகே சார். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பணமாக மாற்றிக்கலாம் அப்படின்றீங்க. ஸோ இப்போ வந்து இப்போ அமெரிக்காவோட அந்த நிலவரம் தான் இப்போ இந்த மார்க்கெட்டு இறங்கினதுக்கு காரணமா சார் இன்னைக்கு முழுக்க முழுக்க?
முக்கியமான காரணம் அப்படின்னாவே அமெரிக்காவுடைய இன்ஃபிளேஷன், அதை தொடர்ந்து வந்து வட்டி விகித குறைப்பு என்பது தள்ளி போடப்படுமோ என்ற ஒரு அச்சம், இந்த ரெண்டு தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் ட்ரம்ப்போட கொள்கைகள் அப்படின்றது எல்லாமே வந்து இன்ஃப்ளேஷனை கூட்டக்கூடிய கொள்கைகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இன்ஃப்ளேஷன் கூடனா மீண்டும் இந்த ரேட் கட் சைக்கிள் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் குறைந்து கொண்டே போகும் தற்காலிகமாக அப்படின்ற ஒரு பயமும் இருந்து வருகிறது. அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் வார் அதுவும் இப்போ கொஞ்சம் பலமாக மாறிக்கிட்டே வருது. அமெரிக்கா வந்து உக்ரைன் கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ரஷ்யாவோட ஏரியாவில் போடலான்னு சொல்லி அவனும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ என்னாச்சு, இது கொஞ்சம் தீவிரமான சண்டையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த தீவிரம் அதிகமானால் மீண்டும் அந்த இன்ஃப்ளேஷன் குளோபல் மார்க்கெட்டோட இன்ஃப்ளேஷன் கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால அமெரிக்காவோடைய இன்ஃப்ளேஷன் மேபி ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனோட ஒரு நிலைப்பாடு, இப்போ தற்போதைக்கு வந்து இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் அதே மாதிரி இப்போ லெபனீஸ் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து ஒரு அச்சத்தன்மை இருந்தது. ஆனால் இப்போ லெபனீஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் அந்த உடன்பாடு சீஸ்ஃபயர் அப்படின்றது 60 நாளுக்கு போட்டிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உக்ரைன் ரஷ்யாவார் அது எதிர்மறையாக மாறி இன்னும் தீவிரத்தை காட்டுவதும் உலக பொருளாதாரத்துக்கு நல்லதல்ல, அதுவும் இந்திய பொருளாதாரத்துக்கும் நல்லதல்ல. ஓகே சார், ஸோ இப்போ திருப்பி இறங்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ மறுபடியும் நம்ம வந்து வாங்க ஆரம்பிச்சிடலாமா சார்? இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு 24 தாண்டி ஒரு 2-3 நாள் போச்சு, அப்போ நம்ம வந்து இப்போ எல்லாரையும் ப்ராஃபிட் எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ இந்த இதில் நம்ம வந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி இப்படியே கீழே இறங்குது அப்படின்னா வாங்கிடலாமா? ஆமாம், எப்போவுமே நம்ம இறங்குற சந்தையில் வந்து அந்த தங்க விதிமுறை கூட சொல்லியிருக்கேன் முதலீட்டாளர்களுக்கு, ஏறும் சந்தையில் பணத்தை 3 பிரித்து போடணும், இறங்கும் சந்தையில் பணத்தை 5 பிரித்து நல்ல நிறுவனங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி போட்டுட்டு பயப்படாமல் அதை லாங் டேர்ம் ஒர்க் பண்ணணும். எப்பயுமே வந்து லாங் டேர்ம் பிளேயர்ஸ் வின்னர்ஸ் தான் பொறுமையாக காத்திருக்கணும். சர்ப்ளஸ் ஃபண்டில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறோம், உங்கள் பணம் என்பது அடுத்த 1 வருடம், 1.5 வருடம், 2 வருடம் இந்த மாதிரி வைத்துக் கொள்ளக்கூடிய தொகையை தான் பங்கு சந்தைக்குள்ளே கொண்டாந்து போடணுன்றதும் கூடுதல் தகவலாக சொல்கிறேன். ஓகே சார், ஸோ இன்னைக்கு ஏன் மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க, இந்த சந்தையை வந்து எந்த அளவுக்கு உஷாராக கையாளணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி சந்தையை வந்து இப்படி ஏறி இறங்கி இப்படிலாம் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இதை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு எஸ்எஃப்எல் கிளாஸ்லலாம் சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த எஸ்எஃப்எல் கிளாஸ் அப்படின்றது வரும் வாரம் வரப்போகுது இல்லையா சார்? மண்டே தானே சார் நெக்ஸ்ட் மண்டே தான் வர, மண்டே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட ஊர் பேரை கிளாஸ் டீட்டெயில் வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து கிளாஸ் டீட்டெயில் கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மற்ற புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா FD பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.